ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றி கொடுக்கும் குழந்தை தெய்வம் வாழைக்குமரி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி பற்றியும் சக்தி வாய்ந்த பாலா சதநாம ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட குழந்தை பருவ வடிவமே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. அம்பிகையை பல வடிவங்களில் நாம வழிபடுகிறோம். காஞ்சியில் காமாட்சியாக, மதுரையில் மீனாட்சியாக, நெல்லையில் காந்திமதியாக, சங்கரன் கோவிலில் கோமதியாக, கண்ணியம்மன், மாரியம்மன், காளியம்மன் என்றெல்லாம் அம்மனை வெவ்வேறு பெயர்களில் சொல்லி வழிபடுகிறோம். அம்பிகையை கொண்டாடுகிறோம். அந்த வடிவங்களில் மிகவும் வித்தியாசமானது, வித்தியாசமானவள் நம்மை குழந்தை போல் பாவித்து அருள்பாலிக்கும் அன்னையே 9 வயது குழந்தையாக சிறுமியாக இருந்து அருள்பாலிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி வாழைக்குமரி. அந்த அம்மையின் அருளையும் பெருமைகளையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. சித்தர்கள் அவளை வாழை என்றே அழைப்பர். அகஸ்தியர், திருமூலர், போகர், கொங்கணர், கருவூரான பல சித்தர்களும் வணங்கிய சக்திமிக்க தெய்வம் வாழைக்குமரி. அந்த பாலாவை வணங்கினால் நோய்கள் விலகும், வாழ்வில் மேன்மேலும் வளமும், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானமும் கிடைக்கும். வாழையை வேண்டினால் கல்யாணம், குழந்தை பேறு, குடும்ப ஒற்றுமை, ஐஸ்வர்யம் ஆகிய வரங்களை அள்ளி தருபவள். இதை உணர்ந்தவர் பலர். பாலா என்னும் பாலா திரிபுர சுந்தரி ஆராதனையே தேவி வழிபாட்டில் முதல் படி என்பர். சரி, ஸ்ரீ பாலா எப்பொழுது தோன்றினாள்? மன்மதனை ஈசன் எரித்த சாம்பலிலிருந்து தோன்றியவன் தான் பண்டன் என்னும் பண்டாசுரன்ற அரக்கன். ஒரு பெண்ணை தவிர தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் பெற்றான். அந்த சந்தோஷத்தில் தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்தினான். அவர்கள் எல்லோரும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை சரணடைய தேவி தன் சேனை சகிதமாக பண்டாசுரனோடு போர் புரிய தொடங்கினாள். அன்னை லலிதா தேவியோடு போரிட்டு வெல்ல முடியாத பண்டாசுரன் வலிமை மிக்க தன்னுடைய 30 மைந்தர்களையும் போருக்கு அனுப்பினான். பண்டாசுரனுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அவர்களை அழிக்க ஸ்ரீ லலிதா தேவியின் உடலிலிருந்து ஆவிர்பவித்தாள் அண்டத்தை காக்கும் அம்பிகையின் செல்ல மகளான வாழைக்குமரி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. அவள் உருவில் இளையவளானாலும் ஆற்றலில் வலியவள். லலிதா தேவியின் மகளான பாலா தன் அன்னை லலிதாவிடம் கவச்சங்களையும் ஆயுதங்களையும் பெற்று வெள்ளை அன்னங்கள் பூட்டிய ரதத்தில் ஏறிக்கொண்டு பண்டாசுரன் மகன்களோட போரிட்டு அனைவரையும் அழித்தாள். பண்டாசுரனின் புதல்வர்கள் 30 பேரையும் அழித்ததால் பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா ஸ்ரீ பாலா லீலா வினோதினி அப்படின்னு லலிதா சகசிரநாமத்துல வஷின்யாதி வாக்தேவதைகள்னால போற்றி சொல்லப்பட்டிருக்கா. அவள் போரிடும் லாவகத்தை காண விண்ணில் கூடிய தேவர்கள்லாம் பூமாறி பொழிந்தார்களாம். போரில் வெற்றியுடன் திரும்பிய குழந்தை பாலாவை ஆனந்தம் பெருக அணைத்துக் கொண்டாள் அம்பிகை. அன்னை லலிதாவோடு அப்படியே ஐக்கியமாகிவிட்டாள் அப்படின்னு சொல்றது புராணம். ஆம், பாலாம்பிகை வேறு, லலிதாம்பிகை வேறல்ல, இருவரும் ஒருவரே. இவ்வளவு பெருமை பெற்ற ஸ்ரீ பாலாவின் திருக்கோவில்கள் சில இடத்துலதான் தமிழகத்துல இருக்கு. அதுல ஒரு புகழ்பெற்ற தலம் அரக்கோணம்க்கு பக்கத்துல நெமிழின்ற அழகான ஊர்ல இருக்கு. அங்கு பாலாம்பிகை தனது பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து வருகிறாள். நம்மையெல்லாம் குழந்தையை போல் பார்த்து கொள்பவள் தான் அன்னை மகாசக்தி பாலாம்பிகை. கண்கள் மூடி எந்த நாளாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் அவளிடம் உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லி முறையிட, சொன்ன சொல் மாறாத குழந்தை என ஒரு தாயை போல் ஓடி வந்து நம்மை காத்தருள்வாள் தேவி பாலாம்பிகை. சரி, நாம இப்போ பாலா சதநாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பாலா சதநாம ஸ்தோத்திரம். அருண கிரண ஜுவாலா ரஞ்சிதா சாவகாசா விதிருத ஜப வாட்டிகா புஸ்திகா பீதி ஹஸ்தா இதர கரவரத்யா புல்ல கல்ஹார சம்ஸ்தா நிவசது ஹ்ருதி பாலா நித்ய கல்யாண ரூபா. அருண ரூப மகாரூப ஜோதி ரூப மகேஸ்வரி பார்வதீவர ரூபாச்ச பரபிரம்மஸ்வரூபிணி லக்ஷ்மீ லக்ஷ்மீ ஸ்வரூபா ச லக்ஷ லக்ஷ ஸ்வரூபிணி காயத்ரி சைவ சாவித்ரி சந்தியா சரஸ்வதி ஸ்துதி வேத பேஜ ப்ரஹ்ம பீஜ விஸ்வ பீஜ கவி பிரியா. இச்சா சக்தி க்ரியா சக்தி ஆத்ம சக்திர் பயங்கரி காலிகா கமலா காளி கங்காளி கலாரூபிணி உபஸ்திஹி ஸ்வரூபா ச பிரளயாலயகாரிணி.
ஹிங்குளா த்வரிதா சண்டி சாமுண்டா முண்டமாலினி ரேணுகா பத்ரகலிச்சா மாதங்கி சிவசாம்பவி யோகுளா மங்களா கௌரி கிரிஜா கோமதி கயா காமாட்சி காமரூபா ச காமினி காமரூபிணி யோகினி யோக ரூபா ச யோக ஜான சிவப்பிரியா உமா காத்யாயணி சண்டி அம்பிகா திரிபுர சுந்தரி அருணா தருணி சாந்தி சர்வ சித்தி சுமங்களா சிவா சித்தி மாதா ச சித்தி வித்யா ஹரி பிரியா பத்மாவதி பத்மவர்ணா பத்மாட்சி பத்மசம்பவா தாரிணி தரித்ரி தாத்ரி அகம்யா கம்யவாஹினி வித்யாவதி மந்திரசக்தி மந்திரசித்தி பராயணி விராட் தாரிணி தாத்ரி வாராஹி விஸ்வரூபிணி பராபஷ்யா பராமத்யா திவ்யவத்யா விலாசினி நாதபிந்து கலா ஜோதிர் விஜயா புவனேஸ்வரி ஐம்காரிணி பயகரி க்ளீம்காரி கமலப்ரியா சைங்கரி சிவபத்னி ச பரதத்வ பிரகாசினி ஹ்ரீங்காரி ஆதிமாயா ச மந்திரமூர்த்தி பராயணி இதம் திரிபுர சுந்தர்ய நாமம் அஷ்டோத்தரசதம் ப்ராத்தஹ் காலே படே நித்யம் சர்வ சம்பத்திதாயகம் த்விகாலே படே நித்யம் பக்தி முக்தி பிரதாயகம் த்ரிகாலே படே நித்யம் சர்வ சித்தி பிரதாயகம் அஷ்டோத்தர சஹஸ்ரேண லபதே வாஞ்சிதம் பலம் ஆயுர் ஆரோக்யம் ஐஸ்வர்யம் ஞானவிதம் யசோபலம் அஷ்டோத்தர சதம் திவ்யம் நாம ஸ்தோத்ரம் ப்ரகீர்த்திதம் இதி ஸ்ரீ பாலா சதநாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். தினமுமே இந்த சதநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வணங்க எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்பது நிச்சயம். இயலாத போது ஓம் பாலரூபாய வித்மகி சதா நவவர்ஷாய தீமகி தன்னோ பாலா பிரச்சோதையாது அப்படின்னு அவளுடைய காயத்ரியானும் சொல்லலாம். பாலா திரிபுர சுந்தரியை இந்த காயத்ரியை சொல்லி இந்த பாலா சதநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி எந்த நாள் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அவளை வணங்க அவளிடம் நம் குறைகளை எல்லாம் சொல்ல சொன்ன சொல் மாறாத குழந்தை என ஒரு தாயை போல் ஓடி வந்து நம்மை காத்தருள்வாள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நினைத்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி வெற்றியை அள்ளி தருவாள் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் தந்தருள்வாள். பலமும் வளமும் தந்து நம்மை காப்பாள் வாழைக்குமரி பாலா திரிபுர சுந்தரி. வாழைக்குமரி சரணம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி சரணம். நமஸ்காரம்.